முகம் தெரியாத உறவுகள் அனைவருக்கும் இனிதான வணக்கம். நேற்றைய பொழுதை போல் இன்றைய பொழுதும் இனிதான பொழுதாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய சமையலறைக்கு செல்வோம். இன்று என்ன சமைக்க போகின்றேன் வாங்க பார்ப்போம். அதாவது இன்றும் ஒரு புது விதமான ஒரு டிஷ்ஷோட உங்களுக்கு வந்திருக்கேன். இது ரமலான் மாதத்துக்குரிய சிறப்பான ஒரு சமையலை தான் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்ப்போம். நான் செய்ய போகிற அந்த ரொட்டி உங்களுக்கு பேரை சொல்லலை, அந்த ஒரு வகையான ரொட்டி ஒன்று செய்ய போகிறேன். பன் மாதிரியும் மிதிக்கும், அதை வந்து அடுப்பில் வச்சு செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இது அதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை மாவு வந்து 300 கிராம் எடுத்திருக்கேன், பட்டர் 2 கிரண்டி, சீனி 1.5 கிரண்டி, முட்டை 1, ஈஸ்ட் 1/2 கிரண்டி, பால் 100 மில்லிலிட்டர், சிறிய கேரட் 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், பான் பவுடர் 1 கோப்பை, பெரிய வெங்காயம் 1, மசாலாத்தூள் 1 கிரண்டி, மிளகுத்தூள் 1 கிரண்டி, பூண்டு 2, சோயா சாஸ் 1 கிரண்டி, தக்காளி சாஸ் 1 கிரண்டி, மொசரல்லா சீஸ் சிறிதளவு. இன்றைய சமையலுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளவு தான், பார்த்துக்கொள்ளுங்க. கணக்க பொருட்கள் இன்னும் அவ்வளவு இல்லை, மனசில் பதிவு செய்து கொள்ளுங்க. வடிவ வாயால் சொல்லியிருக்கேன், முடிஞ்சால் வீடியோக்களுக்கும் பதிவிடுவேன். இனி வாங்க எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். மாவை கிளைய போகிறோம், சீனியை போட்டுருவோம். அடுத்தது ஈஸ்ட், அடுத்தது பால், அடுத்தது முட்டை. இப்போ இதை நல்லா இதெல்லாம் அடிச்சுக்கணும், பீட் பண்ணிடுவோம். பீட் பண்ணி போட்டு மாவுக்கு பட்டர், பட்டர் வந்து நல்லா கரையலை, அப்போ நாம் மாவுக்கு சேர்த்துக்கொள்வோம். அதை கிளையிறதுக்கு இதை நல்லா அடித்து போட்டு கோதுமை மாவுக்கு போட்டு இதை மிக்ஸ் பண்ணி கையால் கிளைஞ்சி எடுக்கிறது. ஆனால் முதலாவது மாவை கிளைஞ்சி வச்சு போட்டு ஒரு 20 நிமிஷம் நிற்கணும். நாம் கறி தயாரிக்கும் வரைக்கும் இது வந்து நல்லா ஊதி மடிவாக சொப்டாகி வரும். அது வரைக்கும் நாம் மாவை கிளைஞ்சி எடுத்து வைப்போம். அது பிறகு தான் உங்களுக்கு கறிக்கு கறியை எப்படி தயார் செய்வதுன்னு காட்டுவேன். அடுத்து மாவை கிளைய போகிறோம். இந்த பட்டரை இதுக்கு போட்டுடுறேன். வந்து நான் கையால் இதை கிளைஞ்சி இந்த பட்டரை இதுக்கு போட்டுருவோம். ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு பொருளை உங்களுக்கு மறந்துட்டு காட்டுறதுக்கு. இப்போ வந்து உப்பு மறந்துட்டு எடுத்து வச்சதை உங்களுக்கு காட்ட உப்பு சிறிதளவு போட்டுருவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்ல வேலை உப்பு இல்லாமல் போட்டிருந்தா குப்பையில் போய் இருக்கும் பண்டம். ஆனால் பாருங்கள் நல்லா நினைவு வந்துட்டு எடுத்து வச்சதை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு மறுக நாம் இப்போ அடித்து வச்சு அந்த ஈஸ்ட் பட்டன் இதெல்லாம் முட்டையெல்லாம் அடித்து வச்சோமெல்லாம் அதை இதுக்குள்ளே போட்டு கிளைஞ்சி எடுத்துருவோம். நாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சதை இதுக்கு ஊற்றிடுவோம், மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா கிளைஞ்சி போட்டு உங்களுக்கு காட்டுறோம். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள் மாவு வந்து சொப்டாக கிளைஞ்சிட்டு நாம் என்ன செய்யணுப்போ இதுக்கு சொப்பு எண்ணெய் விடுவோம். ஒயில விட்டு வடிவாக இதுக்கு ஒரு சேவியட்டோண்டு போட்டு மூடி வச்சுருவோம். அது நல்லா சொப்டாகி வந்திருக்கும். மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருவோம் நாம். அடுத்து நம்ம கறிக்கு தயாராகும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஓப் செய்துட்டேன், அடுப்பு ஓப் செய்து போட்டு தாளிப்போம். இது நல்லா சூடானதும் லைட்டாக ஆயில் விட்டு பட்டர் போட்டு தாளிப்போம். பாருங்கள் பதட்டத்தில் என்ன பேசுகிறோம்னே தெரியுதுல. அடுப்பு ஒன் செய்திருக்கேன்னு சொல்கிறதுக்கு ஓப் செய்துட்டேன்ற பரவாயில்ல, கொஞ்சம் சிரிங்க. கொஞ்சம் நல்லா சூடாகிட்டு லைட்டாக எண்ணெய் விடுவோம். கொஞ்சம் இறங்க தண்ணி ஒரு சொட்டு அதுக்கு விழுந்துட்டு அது இதான பிறகு தான் ஊற்றணும். நல்லா வெடிக்கும் சுட்டு லைட்டாக. நம்ம பட்டர் போடுறதால என்ன அவ்வளோ அவசியம் இல்லை. அடுத்தது அப்படியே இந்த பட்டரையும் சேர்த்துருவோம். பட்டர் வந்து கரைஞ்சதும் நாம் நேரடியாக வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயத்தை போட்டு இப்போ அடுப்பு கொஞ்சம் கூட்டி வைப்போம். ஏன்னா நான் குறைச்சி வச்சுருந்தேன். இப்போ நல்லா இதை மிக்ஸ் ஆகும், பட்டரோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும்போது. அடுத்து நாம் இந்த வெள்ளை பூண்டு வந்து 2 கட் பண்ணி வச்சேன், அதையும் நாம் இதுக்கு போட்டுருவோம். இஞ்சி அவசியம் இல்லை. இன்றைக்கு ஒரு புது விதமான டிஷ்ஷை தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது நோம்புக்கு செய்து பாருங்கள். ரமலான் மாதத்தில் வந்து நான் காட்டுற ஒவ்வொன்றையும்
செய்து பாருங்கள். ருசி இல்லைன்னு சொல்லவே மாட்டேங்க. வீடியோக்கில் ஒவ்வொரு வீடியோவும் நல்லா நீங்கள் பார்த்து அவதானமாக செய்கிறீங்கன்னா எல்லாமே ருசியாக தான் இருக்கும். அடுத்தது நம்ம கேரட்ஸ் சின்னதாக கட் பண்ணி வச்சோம், அதையும் இதுக்கு போட்டுருவோம். உருளைக்கிழங்கு காட்டலாம். உங்களுக்கு இன்னும் ஒரு பொருளையும் காட்டலை, இந்த கொஞ்சம் பதட்டம் அதிகமாக இருக்கு பாருங்கள். என்ன பொருள் காட்டலண்டா, உருளைக்கிழங்கு அவித்து எடுத்து வச்சேன், அதை உங்களுக்கு காட்ட மறந்துட்டு இதை நாங்கள் தோலை எடுத்து போட்டு கையால் மசித்து இதுக்குள்ளே போடுவோம் நாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது மிளகுத்தூளை சேர்த்துருவோம். மிளகுத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இன்றைக்கு மஞ்சள் அதெல்லாம் ஒன்றும் போடலை. உங்களுக்கு முக்கியமாக மன்னிச்சு கொள்ள, நீங்கள் உருளைக்கிழங்கு காட்டலைனா அது இப்போ தான் எனக்கு நினைவு வந்தது. இதை தாளிக்கும் போது அடுத்தது இது போட்டு போட்டு நாம் உப்பு சேர்ப்போம். உப்பையும் உங்களுக்கு முதல் காட்ட மறந்துட்டு, லைட்டாக உப்பு கணக்க தேவையில்லை, லைட்டாக சேருங்க. என்னடா கிழங்குக்கும் அவிச்சிருக்கேன் போட்டும், அவித்தெடுத்த கிழங்குக்குள்ளேயும் உப்பு இருக்கிறதால லைட்டாக நாம் போட்டும் இதை மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதை வந்து சாப்பிடும்போது கேரட் வந்து ஓவராக அரைஞ்சிருக்கக்கூடாது, உள்ளுக்கு ஒரஞ்சு கலரில் லைட்டாக இருக்கும்போது நல்ல ருசியாக இருக்கும். உருளைக்கிழங்கு நல்லா மசித்து இதுக்கு கையால் மசித்து நம்ம போடுவோம். நான் காட்டுற வெயிட் பண்ணுவோம். அடுத்தது மசாலா பவுடர், அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணி போட்டு நீங்கள் உப்பு போடும்போது லைட்டாக போட்டு மறுக கடைசியாக உப்பை பாருங்கள், காணலண்டா மறுக கொஞ்சம் சேர்த்துக்கொடுங்க. நம்ம ஒரே தடவையில் உப்பு அள்ளி கொட்டிடக்கூடாது, சில டைமில் நமக்கு தவறாக போயிடும். முதல் பார்த்தீங்கன்னா மா கிளையும் போது நான் உப்பு போட மறந்துட்டேன். அப்போ இதுக்கு உப்பு இருந்தால் அதுக்கு உப்பு இல்லைண்டா இன்றைய நான் சிலவழித்த பணம் அப்படியே வேஸ்ட் ஆகிடும். அடுத்தது இப்போ நல்லா வதங்கிட்டு நம்ம இன்றைக்கு கருவேப்பிலை எதுவும் போடல, இப்போ சோசை போட்டுருவோம். பாருங்கள் நான் செய்கிற மாதிரி செய்து பாருங்கள். சரியாக சீனக்காக நான் சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி இருக்கும். நீங்கள் பார்ப்பீங்க சில வேலை என்ன சீனா சாப்பாடு மாதிரியே இருக்குது. சைனாக்காரன் புத்திசாலி தானே அதிகமாக, இந்த மாதிரி சாப்பிட்றதால தான் நம்மளை விட அதிகமாக அவன் உயர்ந்து கொண்டு வரான். என்ன அதனால் நான் அப்படி மரியாதைலாம் பேசும்போது கேட்டான் தமிழ் தெரிஞ்சு விரசி அடிப்பான். பாருங்கள் இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறோம், நாம் கிழங்கு கையால் நவிச்சு கொண்டு நம்ம போடுவோம். அடுப்பை குறைச்சி வச்சு போட்டு கையால் இப்படி நவிச்சு எடுங்க. வடிவாக போ மாதிரி நவிச்சு எடுக்கணும். அதுக்கு பிறகு நல்ல வாட்டி நல்லா நவிஞ்சிருக்கு, அதனால் அப்படி புளிஞ்சு விடுங்க. நல்லா நல்லா சொட்டாக வரும். இப்போ வந்து நாம் கிழங்க கையால் நல்லா மசித்து விட்டுட்டவங்களை காட்டி இந்த டைமில் வந்து நாம் கடைசியாக சோயா சோஸ் லைட்டாக போட போகிறோம். கணக்காக போடக்கூடாது, சின்ன ஒரு டீஸ்பூனில் அரைக்கிரண்டி போட்டால் போதும். அதிகமாக போட தேவையில்லை சோ தக்காளியும் அதுவும். என்னடா ரொம்ப அதிகமாக இனிப்பாக இருந்தால் அது நல்லா இருக்கு, நம்ம இனிப்பு கூடுதலாக சாப்பிட மாட்டோம் தானே. இதை இப்போ லைட்டாக இந்த சோஸை எடுக்க விட்டுருவோம். அடுத்தது இது சூடு, இது ஓப் பண்ணி போட்டு இப்போ நாம் அடுப்பு ஓப் செய்கிறோம். ஓப் செய்து போட்டு நாம் இது சூடு தணிஞ்சதும் நான் பான் பவுடர் எடுத்து வச்சேனா அந்த பான் பவுடரை இதுக்கு நாம் மிக்ஸ் பண்ணணும். காட்டுறேன் பாருங்கள். இது கொஞ்சம் சூடு தணிஞ்ச பிறகு நாம் அந்த மாவை மிக்ஸ் பண்ணி தான் இதை குட்டி குட்டி போலையாக நம்ம பிடிப்போம். பாருங்கள் இப்போ நாம் உப்பை பார்த்துருவோம் சரியாக இருக்காது. ஓ உப்பெல்லாம் சரியாக இருக்கு, லைட்டாக எல்லாமே சரியாக இருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஓஃப் செய்துட்டோன்னா இது சூடு தணியும் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்மளுடைய கறி வந்து வெது வெதுப்பான ஒரு சூட்டில் இறக்கி எடுத்துட்டோம். இதுக்கு பிறகு நம்ம பிஸ்கட் தூள் போட்டு குட்டி குட்டி போலையாக பிடிப்போம் ஃபஸ்ட்டுக்கு. அடுத்தது வாங்க நான் இந்த மா கிழஞ்சி வச்ச மாவை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒரு 20 நிமிஷம் இருக்கும், 20 இல்லை அப்படி இருக்காது, 15 நிமிஷம் தான் இருக்கும். இப்போ நாம் அந்த மாவை அப்படியே வச்சு போட்டு அதுக்கு தயார் செய்வோம். பாருங்கள் இந்த புது விதமான டிஷ்ஷுக்கு நம்ம என்ன செய்வோம், இந்த பான் பவுடர் கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம். அதாவது சொட்டு சொட்டு போட்டு கொஞ்சமாக இதை மிக்ஸ் பண்ணுவோம். அவ்வளோதையும் போட்டுறக்கூடாது, லைட்டாக இப்படி முன்னுக்கு சூடு அரைக்க அப்பவும் ஆற விட்டது அவ்வளோ ஆற விடக்கூடாது. இந்த அளவுக்கு நாம் பிடிச்சிருவோம். பிடிச்சி போட்டு இதை தட்டணும். இதை நல்லா தட்டி
இதுக்குள்ளே சீஸ் சுட்டு கணக்க வைக்கக்கூடாது, லைட்டாக இப்படி வைக்கணும். வீட்டை வந்து பிள்ளைகள் விரும்பி சாப்பிட்றாண்டா அப்படி செய்யுங்க, இல்லைண்டா செய்ய வேணாம். இப்படி நல்லா இதை நல்லா உள்ளுக்கு வச்சு இப்படி ஒரு போலை கொண்டு பிடிச்சிருங்க. இந்த அளவுக்கு கணக்க பெருசாக பிடிக்கக்கூடாது, இப்படி ஒரு போல் பிடிச்சிருங்க. உள்ளுக்கு சீஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி எல்லா போலையும் சரியாக பிடிச்செடுக்கணும். இந்த நீங்கள் வந்து அதோட சூட்டோட சூடாக அதை போடக்கூடாது, பவுடரை இது பான் பவுடரை போடாமைக்கு லைட்டாக அப்படி வெது வெதுப்பான சூட்டுக்கு இல்லை கையால் அள்ளி வச்சு மிக்ஸ் பண்ணி போடும்போது அந்த சூடு நம்மளோட கையில் சரியாக பதமாக இருக்கும், கொஞ்சம் உடையிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதெல்லாம் இதாக்கக்கூடாது. லைட்டாக நீங்கள் சீஸ் கணக்க வைக்காமல் லைட்டாக இப்படி லைட்டாக ஒரு சாக்லேட் போல் இருக்குமே அந்த அளவுக்கு நீங்கள் இதை செய்து பிடிச்சிருங்க. இந்த ரொட்டி பன் வந்து நல்ல ருசியாக இருக்கும். சக இந்த நோன்புக்கு வந்து மறந்துடாமல் இஃப்தார் வேலையில் செய்து பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் பிடிச்சி போட்டு உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ நாம் வந்து எப்படி செய்து வச்சுருக்கோம், இந்த அளவுக்கு நம்ம ஊற்றிடுவோம். இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறோன்னு காட்டுறேன். அடுத்தது வந்து மாவை இந்த அளவு எடுத்துருங்க, எடுத்து போட்டு இப்போ நாம் என்ன செய்வோம், இந்த மாவை வந்து வடிவாக இதில் தட்டி எடுத்துருவோம். ஒரு அளவான இதில் வந்து வடிவாக தட்டிடுவோம். அளவில் வடிவாக ஒரே மாதிரி வட்டம் வெட்டி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து இந்த இதை எடுத்து இதில் நடுவில் வச்சுருவோம். நடுவில் வச்சு போட்டு இதை நாம் வடிவாக இப்படி சுற்றி எடுப்போம். இப்படி எடுத்து எல்லாம் அப்படியே சுருட்டி எடுத்துருங்க. நல்லா இறுக்கமாக வெளியில் வராத அளவுக்கு நல்ல வடிவாக எடுத்துடணும், வெளியில் கறி வரக்கூடாது. அடுத்தது இங்கே அளவுக்கு திருப்பி வட்ட வடிவமாக பன் அளவுக்கு நாம் இதாக்கி எடுக்கணும். ஒரு தெரியுதான வட்டமாக இருக்கு பன் எப்படி இருக்கேன்னு அந்த பன் அளவுக்கு இதை நாம் தட்டி எடுக்கணும். அடுப்பு ஆன் செய்து இந்த ஃபேனை வச்சுருக்கேன். இதில் நல்லா சூடு இதாக மட்டும் லைட்டாக சுட்டு எண்ணெய் விடுவோம். கணக்கு தேவையில்லை, இந்த அளவு எண்ணெய் விட்டு போட்டோம். டிஷூவில் லைட்டாக துடைச்சி எடுத்துருவோம், ஊசி எடுத்து போட்டோம். இப்போ நாம் செய்து வச்ச அந்த பன், நாம் செய்து வச்ச அந்த பன் அதை வந்து வடிவாக இதில் வச்சுருவோம். அடுத்தது வந்து இன்னும் ஒன்றும் செய்வோம் மாவு. அடுத்தது இந்த மாவையும் இப்படி எடுத்து வடிவாக தட்டிடுவோம். இப்படி வடிவாக தட்டி பெருசு சின்னதாக வந்தாலும் நீங்கள் யோசிக்க தேவையில்லை, நம்மளை வீட்டை தானே நாம் செய்து சாப்பிட்றோம். ஆனால் என்ன உலகத்தில் எல்லோரும் பார்க்காங்க, அதான் பிரச்சனை. இப்படி நல்லா வடிவை தட்டி விட்டுருங்க ஒரே அளவுக்கு. இப்படி தட்டி விட்டு போட்டு இதை நம்ம நடுவில் வச்சுருவோம். நடுவில் வச்சு போட்டு வடிவாக இது ஒன்றையும் பிடிச்சிப்படி ஃப்ளிப் வைக்கிற மாதிரி இப்படி வடிவாக பிடிச்சி எடுத்துடணும். எல்லாத்தையும் எல்லாம் ஒன்றுக்கு இணைச்சி விடணும். இணைச்சி விட்டு போட்டும் நல்லா வடிவாக இப்படி பிடிச்சி விடுங்க. பிடிச்சி பிடி விட்டு வெளியில் இருந்து அந்த கறி வெளியில் வராத அளவுக்கு நாம் இதை செட் ஆக்கிடணும். அடுத்த பிறகு இங்கே அப்படி பாருங்க எப்படி இருக்கேன். இந்த மாதிரி செய்யணும். ஆளுக்கு ஒன்று ஒன்று போதும் நோன்பு திறக்கிற டைமில், சும்மா அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். வந்து உள்ளுக்கு நான் சீஸ் வந்து லைட்டாக தான் வச்சுருக்கேன் பாருங்கள், இன்னும் சூடாகலை. நமக்கு சூடாக வந்து இதாக வர நான் அடுத்தடுத்து செய்கிறதை காட்டுறேன் வாங்க. இதை மாதிரி மற்றதையும் செய்து எடுப்போம், வெயிட் பண்ணுங்க. இதையும் இதுக்க வச்சுருவோம். வச்சு போட்டு அடுப்பை குறைச்சி வைப்போம், ஏன்னா பற்ற விடக்கூடாது, பற்றினா நல்லா இருக்காது. உங்களுக்கு மற்றதையும் செய்து போட்டு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ இதை மற்ற பக்கம் எப்படி வந்திருக்கேன்னு பார்ப்போம். பாருங்கள் எப்படி இருக்கேன்ட்டு வடிவாக கீழுக்கு வந்து ரோஜா பூ இதழ்களை போல் வந்திருக்கு. அடுப்பை வந்து கூட்டிடக்கூடாது, ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க. இதையும் நாம் மற்ற பக்கம் திருப்பி விடுவோம். திருப்பி விட்டு போட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் பன் வந்து எப்படி வந்திருக்கேன்ட்டு, சூப்பராக வந்திருக்கு. இப்போ நாம் என்ன செய்யணுங்க, சைட்லேயும் கொஞ்சம் நமக்கு அந்த மா வந்து அவியிற தன்மை வேணும். அதுக்கு நான் என்ன செய்யணும், அப்படி டிஷ்யூவை பிடிச்சி அப்படி வட்ட வடிவமாக அப்படி சுற்றி சுற்றி எடுக்கணும். நம்ம வளமையை வீட்டை எப்படி நம்ம ரொட்டியை செய்து எடுப்போம் அதை மாதிரி இதையும் செய்து எடுக்கணும். ஆனால் கூடுதலாக பற்ற விடக்கூடாது, லைட்டாக இருக்கணும். மனுஷர நிறத்துக்கு இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்மளோட வேலை வந்து இது ஃபினிஷ் ஆகிட்டு
அடுத்தது வந்து இன்னொன்றையும் எடுத்து வைப்போம். எப்படி இருக்கு பார்ப்போம். அடுத்தது இதையும் வச்சிருவோம். வச்சு போட்டு ஒரு இன்னும் ஒரு ரெண்டு செய்து போட்டு உங்களுக்கு காட்ட வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்மளோட வேலை முடிஞ்சு எப்படி சீஸ் பன் எப்படி நான் செய்திருக்கேன்னு பாருங்கள். க்யூட்டாக இருக்கு. நான் இப்போ ஒரு டிஷ்ஷுக்கு வச்சு உங்களுக்கு வடிவாக காட்ட வெயிட் பண்ணுவேன். இப்போ பாருங்கள் நம்மளோட வேலை வந்து ஃபினிஷ் ஆகிட்டு சூப்பரான உங்களுக்கு ரமணான் மாதத்துக்குரிய டிஷ் ஒன்று செய்து காட்டியிருக்கேன். என்ன க்யூட்டாக இருக்குமாங்க. அழகு மட்டும் நினைக்காதீங்க, செய்து பார்த்தா ருசியாக கண்டுபிடிச்சிருங்க எப்படி இருக்கீங்க. அது பிறகு நீங்கள் தொடர்ந்து செய்வீங்க. இதை மாதிரி இன்றைக்கு நான் ஒரு பெரிய வேலை தான் கஷ்டப்பட்டு செய்தேன். வளமையாக செய்ததுன்றாலும் கொஞ்சம் வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டம்தானே, டைம் கூடுதலாக போகும், 15 நிமிஷம் அதிகமாகிட்டு. இனி நாளைய தினம் நல்ல ஒரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளுனா. நஸ்லா நியாஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.